அதிமுகவுடைய வாக்குகளும் தேமுதிகவுடைய வாக்குகளும் நாம் தமிழ் இருக்கிறதா இன்னும் ஒரு கூடுதல் வெற்றியா அது இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. ஐயா, எடப்பாடி பழனிசாமியே சட்டசபையிலிருந்து வெளியேற்றுறது, அவங்க கேட்குற கேள்வியை அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது, இது எவ்வளவு பெரிய ஃபாசிசம், இது எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மை. இந்த கொடுங்கோன்மைக்கு எதிராக எந்த எதிர்கட்சியுமே அவருக்கு ஆதரவு அளிக்கலைங்க. 2009 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, எந்த வித சமரசமும் கிடையாது, யாரிடத்திலும் சீட்டு பேரமும் கிடையாது, நோட்டு பேரமும் கிடையாது. ஏன் இதில் ஒன்றுமே இல்லையா? இப்போ தளபதி விஜய், ஐயா எடப்பாடி பழனிசாமி, விஜய் பிரபாகரன், தேமுதிக, இப்படி எல்லாத்தையும் கூட்டணி வச்சு விழுகம் வச்சு 2026 சந்திக்க போறாரா? யாரு யாரு கூட்டணி வச்சாலும் என்ன என்னத்தை பண்ண போறீங்க? நீங்க எடப்பாடிக்கு போட்டீங்க, எம்ஜிஆருக்கு போட்டீங்க, ஜெயலலிதாவுக்கு போட்டீங்க, சிவி சண்முகத்துக்கு போட்டீங்க, எல்லாருக்கும் போட்டீங்க. என்ன பண்ணிட்டாங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் நாட்டில் நடந்த ஒன்று என்ன? எல்லாரும் மாறி மைக்கு சின்னத்துக்கு போடுங்க, அண்ணன் கேட்குறாருல, ஒரு முறை போட்டு போ. பின்வரும் காணொளியில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துகள் மற்றும் தகவல்கள் அந்த காணொளியில் தோன்றும் தனிநபர் அல்லது நபர்களின் உடைமைகள், மேலும் அவை வளரி சேனலின் கருத்தை பிரதிபலிக்க வேண்டிய அவசியமில்லை. வழங்கப்பட்ட கருத்து தகவல் காரணங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த கருத்துகள் ஆலோசனையாக கருதப்படக்கூடாது. வணக்கம் மலரி நேயர்களே, நாம் தமிழில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து நம்முடன் விவாதிக்க வந்துள்ளார் ராவணன் ராவின்சன் அவர்கள். வணக்கம் ராவின்சன். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தேமுதிக வாக்கும் அதிமுக வாக்கும் நாம் தமிழருக்கு இந்த முறை போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? ஆமா, எப்படியா இருந்தாலும் வந்து தேமுதிகவுடைய வாக்குகளும் அதிமுகவுடைய வாக்குகளும் நாம் தமிழருக்கு தான் வரப்போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக வாக்காளர்களாக இருக்கட்டும், அதிமுக வாக்காளர்களாக இருக்கட்டும், திமுக பக்கம் போக போகிறதில்ல. அதே போல் பாஜக பாமக பக்கமும் போக போகிறதில்ல. நீங்கள் இப்படி சமூக ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா, வன்னியர்களும் பறையர்களும் அதிகமாக வாழக்கூடிய அந்த விக்கிரவாண்டி இடத்துல அதிமுகலேயும் வன்னியர் பறையர்கள் இருக்காங்க, திமுகலேயும் வன்னியர் பறையர்கள் இருக்காங்க, பாமகவில் பெரும்பான்மையாக வன்னியர்கள் இருப்பாங்க, பறையர்கள் குறைவாக இருப்பாங்க, பாஜகலேயும் இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்போ அதிமுக இந்த தேர்தலை வந்து நிராகரிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சி ஒரு மும்முனை போட்டியாக அங்கே வருது. மும்முனை போட்டியாக வரப்போ இன்னும் கூடுதல் பலன் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சி வாக்குப்பட்டியில் 2வது இடத்துல இருக்காங்க. அப்போது ஒரு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ அதிமுகவுடைய வாக்குகளும் தேமுதிகவுடைய வாக்குகளும் நாம் தமிழ் இருக்கிறதா இன்னும் ஒரு கூடுதல் வெற்றியாக அது இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. ஏன் அப்படி கேட்டாருன்னா, அந்த பொதுக்கூட்டத்திலே சொல்லியிருப்பார் என்னென்னா, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்லிட்டு 2010 அதிமுகவுக்காக கூட பரப்புரை பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போல் தேமுதிகவுக்காகவும் ஐயா விஜயகாந்துக்காகவும் பரப்புரை பண்ணது தெரியும். அந்த நேரத்தில் அவங்களுடைய தேவை தமிழ்நாட்டுக்கு இருந்தது. அன்னைக்கு வெறும் அரசியல் இயக்கமாக இருந்த நாம் தமிழர் இவங்களுக்காக உதவுனாங்க. அன்னைக்கு தேர்தல் காலத்தில் போட்டியிடலை, அன்னைக்கு அதனால் உதவுனாங்கல்ல. இன்னைக்கு தேர்தல் காலத்தில் போட்டியிடாத அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் அந்த தொண்டர்கள் வாக்களிக்கலாமே நாம் தமிழருக்கு, இதில் என்ன தப்பு இருக்கு? இதில் கேட்கலாம். 2026 எடப்பாடியோட சேர்ந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன் இந்த தேர்தல் இடைத்தேர்தலில் ஆதரவு கேட்குறாங்க? நீங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி கிட்டயோ அதிமுக கிட்டயோ ஆதரவு கேட்கல. அந்த அதிமுகவுடைய தொண்டர்கள் வெறுமனே வாக்குகள், 30 விழுக்காடு 35 விழுக்காடு வாக்குகள் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள்கிட்ட தான் வெறுமனே போகக்கூடிய வாக்குகளை நாம் தமிழர் கட்சி, தமிழருக்காக போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் போடுங்க. நாங்கள் வந்து இத்தனை தேர்தலில் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு தானே கேட்கப்படுது. அதனால் நீங்கள் அது 26 கூட்டணிக்கான வியூகமாக 26 வந்து எடப்பாடியோட, இப்போ 24 தேர்தலில் கூப்பிட்டார்ல எடப்பாடி, ஆனால் சீமான் அவர்களே என்னோட சேர்ந்து சீமா நிற்கணும், கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டார்ல. அப்போ போகாத சீமான் இப்போ போகிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இருக்காது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் சீமான் வந்து எப்பவுமே உறுதியாக நான் முதலமைச்சர்ன்ற ஒரு இதில் இருக்காரு, தம்பிகளுமே அதை நம்பி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அதனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இப்போ தமிழக மக்கள் பொறுத்த வரையும் தான் அதிமுக திமுக வெவ்வேறு கட்சிகள், ஆனால் அண்ணனை பொறுத்தவரையும் ஒன்லி பார்ட்டி சேஞ்சு, நாட்டை பாலிசி சேஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அப்படி சொல்லிட்டு இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒரே கொள்கையை தான் வச்சுருக்காங்க. இப்போ இப்படி போய் கூட்டணி சேருவது சரியா? கூட்டணி சேரப்போகிறது இல்லைங்க. நாங்கள் தான் திரும்ப சொல்கிறோமே, திராவிட கட்சிகளோட கூட்டணி என்றைக்குமே கிடையாது. நீங்கள் முத நீங்கள் பார்த்தீங்கன்னா, திமுக ஆரம்பித்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கட்சிகளுடைய வீழ்ச்சி. அதாவது குறிப்பாக சொல்ல போனோம்னா, காங்கிரஸ் கட்சி ஐயா காமராஜர் அவர்கள் தான் ஆண்டாங்க. ஆனால் தமிழருக்கான ஒரு இறையாண்மை, தமிழருக்கான ஒரு நாடாக இந்தியா இல்லை, தமிழ்நாடு இல்லை. காரணம் என்னென்னா, அவர் இந்திய தேசியத்தின் மேலே பெரும் நம்பிக்கை கொண்டவர். யார்? காமராஜர். அதற்கு எதிராக ஒரு மாற்று சக்தியாக திமுக வந்து இந்திய கட்சிகளுக்கு எதிராக மாற்று ஒரு அரசியலை கொண்டு வந்தது தான் திமுக, அண்ணா கொண்டு வந்தார். அப்போ அண்ணா கிட்ட இருந்தப்போ இருந்த திமுக இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட இருக்கா?
அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றுக்கிற திமுக, இன்னைக்கு ஸ்டாலினுடைய கொள்கையை ஏற்றுக்கிற திமுக, அண்ணாவுடைய கொள்கைக்கும் இப்ப இருக்கிற திமுகவுடைய கொள்கைக்கும் வெவ்வேறு இருக்குல்ல. காசுக்கு ஓட்டு கொடுக்காத சொன்னது அண்ணா, அதே மாதிரி இப்போ டாஸ்மாகை நடத்தி வரக்கூடிய வருமானத்தில் அரசு நடத்த வேண்டும் என்றால் தொண்டை உதறி தோளில் போட்டு போவேன் சொன்னது அண்ணா, இப்ப நடத்துறாங்களா? எவ்வளவு மாறுபாடுகள் இருக்குது. அந்த கட்சிக்கு எதிராக யார் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுகல தான் பயணிச்சுட்டு இருந்தாரு. ஆனா என்ன நடந்ததுன்னா ஒரு சின்ன சின்ன கணக்கு வராததுனால என்ன பண்றாரு, திமுகவுக்கு எதிராக நிர்வாக சீர்கேடுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு அந்த கட்சி ஒரு மக்கள் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். அதே போல திமுகலேருந்து வெளியே வந்த கட்சி தான் மதிமுக. உங்களுக்கு புரியுதுல மதிமுக வைகோ எதுக்காக வெளியே வந்தாருன்னா, அன்னைக்கு ஸ்டாலினா வைகோவா அப்படின்னு வந்தப்போ கலைஞர் அவர்கள் ஸ்டாலினா தான் முன்னிறுத்தினாரு. வைகோ இவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த அறிவாளியா இருந்தாரு, அரசியல் அனுபவம் இருந்தது, ஆனா வாரிசுன்றதுக்கு ஒரே காரணத்துக்காக ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால என்ன பண்ணாருன்னா மதிமுக தனியாக ஆரம்பிக்கப்பட்டது, இவங்க எல்லாருமே தனித்தனியாக ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்தது இப்போ 2010-2011 காலகட்டத்தில் தேமுதிக. எல்லாருமே மக்கள் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளும் இயக்கங்களும் தான். ஆனால் அரசியல் தோல்வி, அரசியல் நிலை நிற்க முடியலன்றதுக்காக எந்த கட்சிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியோ அதே கட்சிகளோடு கூட்டணி வச்சிட்டாங்க. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. அப்போ நீங்கள் அதிமுக ஏன் திமுகவோட கூட்டணி வைக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எம்ஜிஆர் பெரிய பிரம்மாண்டம், அதே போல அம்மையார் ஜெயலலிதா பிடிச்சி ஆண்டது. இப்போ அவங்களுடைய மறைவு பெரும் பின்னடைவை அதிமுக தந்திருக்கு. அதை பயன்படுத்திக்கின திமுக இன்னைக்கு என்ன பண்ணுது, ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமியை சட்டசபையிலேருந்து வெளியேற்றுறது, அவங்க கேட்குற கேள்வியை அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஃபாசிசம், இது எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மை. இந்த கொடுங்கோன்மைக்கு எதிராக எந்த எதிர்கட்சியுமே அவருக்கு ஆதரவு அளிக்கலைங்க. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அண்ணாமலை எவ்வளவு பேச்சு பேசுறாரு, ஆனா இந்த ஒரு செயல் தவறான செயல் தானே, நாட்டுல எல்லாருக்கும் தெரியுதுல. ஏன் இன்னைக்கு ஆதரவா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கும் எதிர்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய வாதங்களுக்கும் பதிலளிக்கிறது என்னங்க ஆளுங்கட்சிக்கு, அதை விட வேற என்னங்க உங்களுக்கு கடமை இருக்கு. அதை அவை குறிப்புல இருந்து நீக்கிறதுக்கு உங்களுக்கு யாருங்க சட்டம் கொடுத்தது, உங்களுக்கு யார சொல்லி கொடுத்தது? நீங்க அன்னைக்கு என்ன பண்ணீங்க, கோட்டரை தூக்கின்னு போய் நின்னீங்கல்ல அன்னைக்கு கொரோனா அப்போ டாஸ்மாக் திறந்ததுக்கு கொடி பிடிச்சிருந்தீங்கல்ல, அதை தானே இன்றைக்கி பண்ணுறாங்க. அன்றைக்கி மட்டும் நீங்கள் கேட்டீங்க எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கல்ல, இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணுறாரு. அதுக்கான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத வக்கற்ற திமுக ஏன் வெளியேற்றுறீங்க, அவை குறிப்பிலேருந்து ஏன் நிற்கிறீங்க, இது கொடுங்கோன்மை, இதுக்கு ஆதரவா? இன்றைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த போராட்டத்திற்கு மட்டும்தான் ஆதரவு தெரிவிக்கிறாரு. அதே போல் விக்கிரவாண்டியில் அதிமுகவுடைய தொண்டர்கள் வெறுமனே போகக்கூடிய வாக்குகளை நாம் தமிழரா வாக்குகளா மாத்துறதுக்கான வியூகம் தானே இது தவிர, 2024 தேர்தல் கூட்டணி கிடையாது. விக்கிரவாண்டியில தேமுதிக அதிமுக பங்கேற்கல. இப்ப அந்த வாக்கு கேட்கறதுக்கு பதிலாக, ஆதரவு கேட்கறது பதிலாக சீமானே அந்த நின்று, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி வாக்காத மாத்தலாம். நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி தோல்வி ஒரு பெரிய ஒரு இலக்கே கிடையாது. நாங்க வந்து இன விடுதலைக்காக அரசியல் செய்யறோம். 2009 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, எந்த பெரு சமரசமும் கிடையாது, யாரிடத்திலும் சீட்டு பெறமும் கிடையாது, நோட்டு பெறமும் கிடையாது. ஏன், மக்களுக்காக ஆரம்பிச்சிருக்கோம், மக்கள் எங்களை நம்புவாங்க, மக்கள் கூட நிற்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த முறை அரசியலுக்காக நம்ம விக்கிரவாண்டி தேர்தலில் கூடுதலாக வாக்குகள் பெறணும், ஒரு வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக, அதுவும் இல்லாமல் ஆளுங்கட்சியினோட கொடுங்கோன்மை, இதை எதிர்க்கிறது பாஜகவால முடியாது, பாமகவால முடியாது, அதிமுக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பின்வாங்கியிருக்கு. இதுக்கு எதிராக மக்கள் மத்தியில் நிற்கக்கூடிய, மக்களிடையே இருக்கிற ஒரே ஒரு குரல் நாம் தமிழர் மட்டும்தான். அந்த நாம் தமிழர் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன் வச்சு வாக்கு வாங்குறோம். அதில் அதிமுக நீங்களும் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் உங்களுக்கு இருக்குதுன்றதான நாங்கள் சொல்கிறோம். இதில் ஒன்றுமே இல்லையே. இப்போ தளபதி விஜய், ஐயா எடப்பாடி பழனிசாமி, விஜய் பிரபாகரன், தேமுதிக, இப்படி எல்லாத்தையும் கூட்டணி வச்சு வியூகம் வச்சு 2026 சந்திக்க போகிறாரா? யார் யார் கூட்டணி வச்சாலும் அண்ணன் சீமான் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணியில தான் அண்ணன் இருப்பார். அண்ணன் சீமான் அவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அண்ணன் சீமான் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டணியில தான் அண்ணன் இருப்பார். அதில் உறுதியாக இருக்கார் அண்ணன். அதில் விஜய், அண்ணன் விஜய் வரட்டும், அண்ணன் விஜய் பிரபாகரன் வரட்டும், தமிழர் யார் வேணாலும் வரட்டும், யார் வந்தாலும் அண்ணன் தான் முன்னாடி நிற்பார். இவரெல்லாம் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் இவர்கள்லாம். ஆனால் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் அரசியல் அனுபவத்தோடு இருக்கு. விஜய் பிரபாகரன் வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரும் விமர்சித்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அவருக்கு ஆதரவு என்னது, யார் எந்த அரசியல் தலைவரும் செய்யாது அண்ணன் செய்கிறார். காரணம் என்னன்னா நடந்தது அர்த்தங்க, யதார்த்த உண்மையை பேசக்கூடியவர் சீமான். இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எடுத்துங்க, அவருடைய பதில் என்ன? எல்லா அரசியல் தலைவருடைய பதிலுக்கும் சீமானுடைய பதிலுக்கும் வேறுபாடு இருக்கும். காரணம், தலைவனுக்கும்
தரகருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். இப்போ விக்ரவாண்டியில் எளிமையான களம் இருக்கு. இப்போ அண்ணன் சீமா நாங்கள் நின்று எம்எல்ஏ ஜெயிச்சு ரெண்டு வருஷம் உள்ளே போயிட்டு சட்டசபையில் பேசுறதுக்கு இப்போ அவருக்கு ஏன் அது தோணலை? ஏற்கனவே சட்டமன்றத்துக்குள்ளே போன ஐயா திருமாவளவன் அவர்கள் சட்டமன்றத்தில் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, சட்டமன்றத்தில் நான் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் இருக்கிற பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் உள்ளே போய் என்ன பண்ண போகிறார்? ஒன்றும் பண்ண போகிறதில்லை. ஆனாலும் அந்த அதிகாரம் நமக்கு தேவைப்படுகிறது. அதுக்காக தான் நம்ம அக்கா அபிநயா நிற்க வச்சுருக்கோம். அபிநயா அக்கா அந்த சொந்த தொகுதியை சார்ந்தவர். எல்லா தேர்தலுமே நான் போய் நிற்கிறேன் நான் போய் நிற்கிறேன்னு சீமானவர்கள் போய் நிற்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் அவருடைய வெற்றி தோல்வி இப்படி கணிக்கப்படும்ன்றது இருக்குது. அதே போல் ஒரு முதல்வர் வேட்பாளராக நிற்கக்கூடிய ஒரு சீமான் அவர்கள் போய் ஒரு இடைத்தேர்தல் நிற்கிறது அது நல்லா இருக்காது. அதற்காக தான் 2024 தேர்தலை வியூகமாக வச்சு இப்போ அபிநயாக்காக கிளம்பியிருக்காங்க. அதே அபிநயாவை தான் 2026 விக்ரவாண்டியில் நிற்க வைப்போம்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் சரியாக பயணிச்சிட்ருக்காரு, நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. மீத்தேன், ஈத்தேன், கேல் எரிவாயு, நீட்டு விவகாரம், அனிதா மரணம், அப்புறம் வந்து சாத்தனபுரத்தில் நடந்த கொலைகள், இப்போ இதெல்லாம் வந்து போராடி சீமான் அவர்கள் வந்து அதிமுக எதிராக இருந்தார். இப்போ அதிமுக ஆதரவை கேட்குறாரு, இதை எப்படி பார்க்குறாரு? அதிமுக எதிர்ப்பில், அதிமுகவுடைய கொள்கை கோட்பாடு எதிர்ப்பில் என்றைக்குமே அண்ணன் சீமான் இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அதிமுகவை ஒரு எதிர்கட்சியாக செயல்பட விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்குது திமுக. அதுக்காக தானேங்க இன்றைக்கி அவருக்கு அந்த அந்த போராட்டத்துக்கு மட்டும்தான் ஆதரவு, அதிமுக கட்சிக்கு ஆதரவு. ஏங்க நீங்கள் வந்து 24 தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தாருங்க, என்ன நடந்திருக்கும்? ஒரு மாற்று புரட்சி நடந்திருக்குங்க. சீட்டு வேற பேர் ஒரு 10 சீட்டு தந்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். நாம் தமிழ் கட்சி 5 சீட்டு வென்றிருக்காதா? 5 சீட்டு வென்று எம்எல்ஏ எம்பி இவ்வளோ போயிருப்பானே, 10 கோடி 20 கோடி 100 கோடி காசு தந்திருப்பானே அதிமுகவில் இருந்து. ஏன் போல அப்போ போகாத சீமான் 26 ஏங்க போனோம்? 26 சீமானுக்கு இருக்கக்கூடிய எதிர்காலம் வேறங்க. அன்னைக்கு அங்கீகாரமே கிடையாது, மைக்கு சின்னம் கிடையாது, எந்த சின்னமும் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இருந்த சீமான் அப்போவே போல இன்னைக்கு அங்கீகாரம் இருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது, வாக்கு பெட்டியில் 2வது இடத்துல வருது. இவ்வளவு தெம்பு இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் இப்போ கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியமே ஏற்படாதுங்க. அதனால் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ அதிமுக இருக்கிற நிலைமை உண்ணாவிரத போராட்டம், உள்ள சட்டசபையில் பேச விட மாட்டாங்க. இப்போ இதே தான் கடந்த 10 வருஷமாக திமுக ஆளுங்கட்சியாக இருக்கப்போ எதிர்கட்சியாக இருக்கப்போ நடந்துச்சு. ஐயா ஸ்டாலின் அவர்களையும் சட்டையை வந்து கிழிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ வந்து கொடுங்கொன்மை ஆட்சி கொடுக்குறது திமுக. இப்போ ஆளுங்கட்சியாக அதிமுக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களா, 2026 அப்போது அதிமுக எதிர்த்து திமுக கூட கூட்டணி வைப்பாரா? இதில் நீங்கள் ஒன்று ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேறுபாடு இருக்குது. இப்போ திமுக வந்து சட்டமன்றத்தில் கேள்வி கேட்க மாட்டாங்க, அராஜகம் பண்ணுவாங்க, அட்டுழியம் பண்ணுவாங்க. ஏதாவது அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் திமுக என்ன பண்ணாங்கன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே விவகாரத்தை தான் அன்னைக்கு அதிமுகவை பண்ணாங்க. அந்த ஒரு கோபத்தில் தான் அதிமுக வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க, இவங்களை திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்ற சொன்னாங்க. மற்றபடி இவங்களுடைய அராஜகம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்க அப்படி பண்ணலையே, கேள்வி கேட்டாங்க, என்னங்க கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லணும், முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும், இதுக்கு பதவி விலக வேண்டும், நீங்கள் சொன்னதான், நீங்கள் போட்ட விதை தான் உங்களுக்கு வருது, இப்படி தானே கேள்வியே கேட்கக்கூடாது, அவை குறிப்பில் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே அதிமுக சொல்லலையே. இவங்க கேட்ட கேள்வி, இவங்க பண்ண ரகலை எல்லாமே அவை குறிப்பில் இருக்குது. இந்த காணொலிகள் எந்த ஒரு இதுலையும் பதிவிடக்கூடாது அப்படின்னு யார் சொன்னா? அதிமுகவில் யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள்லாம் அதிமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும். போன தடவை திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ ஸ்டாலின் சட்டையை கழிச்சு வெளியே வந்தார். சட்டையை ஸ்டாலினே தான் கழிச்சிட்டார், யாரும் கழிக்கல, ஸ்டாலினே தான் கழிச்சிட்டார். அதே போல் நீங்கள் கலைஞர் கைது பண்ணுறப்ப கூட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, கைது தான் பண்ணி கொண்டு போவாங்க. என்ன சொல்லுவார் ஸ்டாலின் கலைஞர்? ஐயோ எம்மா என்னை கொண்டுட்டாங்களேன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து ஸ்டாலின் எப்படி சாதாரணமாக இருந்துருவாரா? தன்னுடைய சட்டையை தானே கழிச்சிட்டு வந்து என்னை சட்டையை கழிச்சிட்டாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டினது தான் ஸ்டாலின். இப்போ மெரினா கடற்கரையோட நினைவிடத்தை திராவிட சுடுகாடுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இப்போ அதே அதிமுகவில் போயிட்டு எடப்பாடி அவர்கள் எப்படி ஆதரவு கொடுப்பான்னு நம்புறாரு சீமான்? எடப்பாடி கிட்ட ஆதரவு சீமான் கேட்கல. எடப்பாடி ஆதரவு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, அதிமுகவுடைய வாக்குகளும் தேமுதிகவுடைய வாக்குகளும் நாம் தமிழருக்கு விழதான் போகுது. நாம் தமிழருக்கு விழப்போகிற வாக்குகளை குறித்து தான் அண்ணன் பேசுகிறாரே தவிர, எனக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுக்கணும், எனக்கு விஜய் பிரபாகரன் ஆதரவு கொடுக்கணும் சொல்லலை. நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன்ப்பா உனக்கு, இலை மலர்ந்தால் ஈழம் வளரும், அன்னைக்கு போர் காலகட்டம் காங்கிரஸை எதிர்த்து சண்டை போடுறாங்க எத்தனை நாம் தமிழர் கட்சியோட தம்பி தங்கைகள் அன்னைக்கு அடித்து விரட்டப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியுமா? 2009 காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா சொல்கிறாங்கல்ல,
நான் வந்தால் ஈழத்தை பெற்றுக் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தானே போராடி எவ்வளோ பேர்கிட்ட அதிமுக தொண்டர்களை யாரும் அடிக்கலைங்க, யாருக்கும் அடிப்படலை. ஆனால் நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. காங்கிரஸ் எதிர்த்து பேசுனதுனாலையோ திமுகவை எதிர்த்து பேசுனதுனாலையோ நிறைய பேர் இறந்து போயிருக்காங்களே. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க இவ்வளவு இழந்திருக்கோம் நாங்கள் அதிமுகவுக்காக. காரணம் என்னன்னா, திமுக இருக்கக்கூடாது, பொது எதிரி திமுக, அன்றைக்கும் திமுக தான், ஏன்னா இனத்துடைய துரோகி திமுக. அதிமுகவுக்கு வந்து தலைமை மாறுபடுது, உங்களுக்கு புரியுதுல? ஜெயலலிதா இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்காக, தன்னுடைய அரசியல் ஸ்டெபிலைசேஷனுக்காக தான் அவர் பல விஷயங்களை அச்சப் பண்ணிக்கிட்டார். மற்றபடி பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இது வேணும்னே பண்ணார், தெரிஞ்சு பண்ணார், அப்படியெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. அதனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் பல விதத்தில் விமர்சிச்சிருக்காரு, ஏன் அம்மாவும் 40 தொண்டர்களும் கூட விமர்சிச்சிருக்காரு, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி நசுக்கப்படுவதையும், எடப்பாடி பழனிசாமி கேள்விகள் மறுக்கப்படுவதையும், குரவலை நறுக்கப்படுவதையும் எதிர்த்து அண்ணன் சீமான் குரல் கொடுப்பார், அதுதான் செஞ்சுட்டு இருக்காரு. அதே போல விக்கிரவாண்டியில் அதிமுக தொண்டர்களிடத்தில் ஆதரவு கேட்கறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அவங்களும் தமிழர்கள் தான். தமிழரிடத்தில் தமிழர்கள் ஆதரவு கேட்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. திமுக இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ பெரிய அயோகத்தை செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லையா? அதே போல பாஜக எவ்வளவு கொடுங்கோன்மை செஞ்சுட்டு இருக்காங்க, அதை எதிர்த்து ஒரு பொது சக்தியாக அண்ணன் சீமா நிற்கிறாரு. வந்து ஆத நீங்க என்ன என்னத்தை பண்ண போறீங்க? நீங்க எடப்பாடிக்கு போட்டீங்க, எம்ஜிஆருக்கு போட்டீங்க, ஜெயலலிதாவுக்கு போட்டீங்க, சிவி சண்முகத்துக்கு போட்டீங்க, எல்லாருக்கும் போட்டீங்க. என்ன பண்ணிட்டாங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் நாட்டில் நடந்த ஒன்று என்ன? எல்லாரும் மாறி மைக்கு சின்னத்துக்கு போடுங்க, அண்ணன் கேட்குறாருல, ஒரு முறை போட்டு போ, என்ன நடந்துட போதே? தேமுதிக அண்ணன் விஜயகாந்த்க்கு எத்தனை தூரம் போட்டல்ல? விஜய் பிரபாகரனுக்கு இன்னைக்கு 4000 ஓட்டில் தானுங்க தோத்தீங்க, தோத்தீங்கல்ல, போட்டு போ வினயாக்காக்கு, அதை தான் கேட்குறாரு. மக்கள் போடுவாங்க, அதிமுக தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அக்கா அபிநயர்களும் வாக்கு போட்டு வெற்றி பெற வைப்பார்கள் என்று நம்புகிறோம். இன்னொன்று மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, 2வது இடத்துல போனது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி முதல் வெற்றியாக நாங்கள் இதை பார்க்குறோம். எப்போ இந்த போன தேர்தலில் 7வது இடம் 8வது இடம், வீரோடு இடத்தேர்தலில் 13வது இடம், 2வது பெட்டியில் 5வது இடம், எவ்வளோ கொடுமை தெரியுமா? அப்படியே மக்கள் எங்களை தேடி 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 35 லட்சம் வாக்குகள் போட்டிருக்கிறாங்க. 2வது இடத்துல இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள், அடித்து சொல்கிறோம், வெற்றி உறுதினு நாங்கள் இதில் சொல்லிடுவோங்க. நன்றி ராகுல் சார், நன்றி.